ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 36 வசனத்தை வாசிக்கலாமா? 36 வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, நீங்கள் 22 வசனத்தை வாசிக்கலாம், 22 இருந்து, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனின் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி கொண்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல இன்னாருடைய மகன் யவீரு அப்படின்னு சொல்லப்படலை, இல்லைன்னா யவீரு அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் அவனுக்கு முன்னாடி ஒரு போஸ்டிங் சொல்லப்படுது, என்ன அப்படின்னு சொன்னால் ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு. ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு. பொதுவாக நீங்கள் எல்லாரும் விசுவாச மக்கள், உங்களுக்கு ஆண்டவர் தலைமையாக தலைமைத்துவமாக ஒரு ஊழியக்காரனாக என்னை நியமித்திருக்கிறார். அப்போது நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஜபக்குறிப்புகளுக்காக உங்களுக்காக நான் சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலாம். ஆனால் எல்லா ஜபக்குறிப்பையும் உங்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்போது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ இவருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா, இவருக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்கன்ற அந்த வார்த்தையே நிறைய ஜபக்குறிப்பை சொல்லாமல் அப்படியே தடுத்துரும். இல்லை நம்மளே ஜெபம் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறோம், நம்ம 4 பேருக்கு விசுவாசத்தை சொல்லுகிறோம், 4 பேருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்குது, நம்ம சரீரத்தில் இப்படி இருக்குன்னு யாராவது கேள்விப்பட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்போம் நம்ம. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இதுவரையிலையும் அநேகதற்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்த மனுஷன் யாருன்னா இந்த யவீரு. ஆண்டவர் அற்புதம் செய்வாருன்னு விசுவாசமான வார்த்தையை சொன்னவன் இந்த யவீரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அவரை நம்புங்க, அவரோட இருங்க, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இங்கே வாங்க நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், உங்கள் பாவத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி தலைமைத்துவமாக இருந்து தான் உபதேசம் பண்ணி தான் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, எனக்கு அற்புதம் நடக்கலையே. பிரதர் சிஸ்டர், நீங்கள் நிறைய பேரை தூக்கி விட்டுருக்கலாம், நீங்கள் நிறைய பேரை ஆசீர்வதிச்சிருக்கலாம், நீங்கள் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், நீங்கள் நிறைய பேருக்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அற்புதத்தை வாங்கி கொடுத்துருக்கலாம், உங்கள் ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கலாம். ஆனால் இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து எத்தனையோ பேருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சு, ஆனால் உங்கள் ஜெபம் இன்னைக்கு திரும்ப உங்கள் மடியிலே அப்படியே திரும்பி வந்தது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த எண்ணம் தான் யாருக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சுன்னா யவீருக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. நான் ஒரு சாதாரணமான மனுஷனாக இருந்து என் பிள்ளை செத்து போச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களை மாதிரி ஒரு ஆளாக இருந்து என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் உங்கள் எல்லாருக்கும் தலைமையாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் ஒரு ஸ்பிரிச்சுவல். என்னை பார்த்த நிறைய பேர் நீ தலைவன் அப்படின்னு சொன்னாங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கே இப்படி ஒரு நிலைமையா, எனக்கே இப்படி ஒரு நிலைமையா. இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் நினச்சி கொண்டே இருக்கலாம், எனக்கு ஏன் பாஸ்டர், எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, எனக்கு எதுக்கு ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமையை நீங்கள் அனுமதிச்சிங்க, நான் உங்களுக்கு தசம பாகத்தை கொடுத்தேன்ல, மற்றவங்களுக்கு தசம பாகம் கொடுங்க, கர்த்தரை நான் ஆசீர்வதிப்பாருன்னு நான் சொன்னேன்ல, வர்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி நான் சொன்னேன்ல, அவர் அற்புதம் பண்ணுவார், வல்லமை உள்ளவர், நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன் இல்லை. ஆனால் இப்போ என் வாழ்க்கை ஒரு பிள்ளைக்கு கூட என்னால் சுகத்தை வாங்கி தர முடியலையேன்னு, ஒரு சின்ன அற்புதத்தை கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியலையே, 1000 பேருக்கு என்ன பிரயோஜனமாக வச்சிங்க, ஆனால் எனக்கு ஒன்று கூட கொடுக்கலையேன்ற ஒரு சூழ்நிலையில் யார் இந்த ஜபத்தில் இருந்தாலும் இயேசு உங்கள் முகத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, நம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, கர்த்தருக்காக பாராட்டின நன்மைகளை நினைத்து கொண்டே இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் மறந்து விட மாட்டார், உன்னுடைய மகளை பிழைக்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். நம்முடைய விசுவாசம் ரொம்ப சேதப்படுறது, நம்ம ரொம்ப பயப்படுறது எப்போ அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான். எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும், எல்லாருக்கும் அற்புதம், நம்ம ஜெபிச்ச அற்புதம் நடக்கும், நம்ம ஜெபம் பண்ணி சுகமாகும், நம்ம ஜெபம் பண்ணி ஆறுதல் அடைவாங்க, நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசின உடனே அழகாக போயிடுவாங்க, நம்மளால் குடும்பம் கட்டப்படும். ஆனால் அந்த அற்புதம் நமக்கு நடக்காதா?
எனக்கு நடக்காமலே போயிருமா அப்படின்னு யோசிக்கும் போது சிலருடைய இருதயம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சிரும். ஐயோ ஆண்டவரே, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை நான் விட்டு கொடுத்துருப்பேனா ஆண்டவரே, ஒரு இடத்துல நான் உங்களை விட்டு கொடுத்துருப்பேனா ஆண்டவரே, எங்கேயுமே நான் உங்களை விட்டு கொடுக்கலையே, ஆனால் எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி வந்துருச்சு, இத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கும் போதும் நான் உங்கள் காலுக்கு கீழே விழுறதற்கு நான் தயங்கவே இல்லையா ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற இத்தனை பேர் எதிர்த்து அதுக்கப்புறம் கூட நான் இயேசு பெரியவர்னு சொல்கிறதுக்கு நான் தயங்கவே இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஏன் ஆண்டவரே கிடைக்காதா, எனக்கு ஏன் ஆண்டவரே கொடுக்க மாட்டீங்களா, இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நீ ஃபெய்த்தாரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு, நான் உனக்கு செய்வேன். ஹலேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மூன்று சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜபத்தில் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் ஒன், முதல் சூழ்நிலை, ஃபஸ்ட் சூழ்நிலை, கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும், கடைசி நம்பிக்கையும் எதிராக இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நம்பர் டூ, இரண்டாவதாக, ஆமேன், கேட்காதவர்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு, தீய மனிதர்களுக்கெல்லாம் நடக்கும்போது, எனக்கு நடக்கலையே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் உனக்கு செய்வேன், விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் த்ரீ, மூன்றாவது, நீங்க செஞ்சு நடந்தவங்களுக்கு, நீங்க பேசி அற்புதம் நடந்தவங்களுக்கு, எல்லாருக்கும் அவங்களுக்கு நடந்துச்சு, ஆனா உங்களுக்கு நடக்காம நீங்க எதிராக இருக்கும்போது, உங்களுக்கு அது எதிராக இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, நான் உனக்கு செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய தேவன் நமக்கு முன்னாய் கடந்து போகிறேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களை நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நன்றி அப்பா, அவரால் எல்லாம் கூடும். நான் நம்புறேன், கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு வல்லவராங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா வந்து பிள்ளைக்கு சுகத்திற்காக ஒரு டாக்டரை பார்க்க போயிருக்காருன்னு வைங்களேன், இப்படி அப்பா வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருக்காரு பிள்ளை பிழைக்க ஒன்று, ஆனால் அவர் பார்த்துட்டு திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தை செத்து போன செய்தியை பாதி வழியில் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ள அங்கே என்ன ரெடி பண்ணிட்டாங்க, சந்தடி பண்ணுறவங்க ரெடி ஆகிட்டாங்க, அந்த சாவுக்கு மோளம் அடிப்பாங்க பாருங்களேன், அவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்பதான் வந்துட்டு இயேசு அங்க போகும்போது பிள்ளை மரிச்சிருக்கிறத மட்டும் பார்க்கல, யார பார்த்தாராமா, ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரையும் முதல்ல என்ன பண்ணுங்க, இவங்க முதல்ல இவங்க எல்லாரும் வெளியேத்துங்கப்பா. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை பிழைக்கும்ன்ற நம்பிக்கை அங்க இருக்கிற ஒருத்தருக்குள்ளையும் இல்லை, எவிர்வ தவிர. ஆமென். அவங்க ரெடியா இருந்துட்டாங்க, ரெடியா இருக்கிறாங்க, இல்ல குழந்தை செத்துரும், நம்ம கண்டிப்பா பாட்டு பாட வேண்டியது இருக்கும், நம்ம கண்டிப்பா ட்ரம் அடிக்க வேண்டியது இருக்கும், அதனாலதான் எடுத்து உடனே வந்துட்டாங்கல்ல, ஏசு போறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்கல்ல, அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், சுத்தி இருக்கிறவங்க ட்ரம் செட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு துக்கத்துக்கு பாட்டு பாடுறதுக்கு ரெடியா இருக்கலாம், உனக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்முடைய நெற்றியில அடையாளத்தை குத்தலாம், அவங்க ஒரு பெர்சன்டேஜ் கூட எனக்கு மாற்றம் இல்லை, இதுதான் பாரு உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி 100% ஆணித்தரமா அவங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல உங்க ஒருத்தருடைய விசுவாசம் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரும், உங்க ஒருத்தருடைய விசுவாசத்தை நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல நல்ல கரங்களை தட்டி அற்புதத்தை செய்வார், உங்க ஒருத்தருடைய ஜெபத்தினால உங்க பிள்ளைய கர்த்தர் மாற்றுவார், உங்க குடும்பத்தை கர்த்தர் திருப்பி எடுப்பார். என் தேவன் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள கர்த்தர், அவங்க எல்லாரையும் கர்த்தர் துரத்துவார், அவங்க எல்லாரையும் ஆண்டவர் துரத்துவார். ஆமென். அப்புறம் பாத்தீங்கன்னா அற்புதம் நடந்த உடனே எல்லாம் அப்படியே பிரமிச்சு, என்ன இது, நாங்க இப்படி நினைக்கவே இல்லையே, இப்படி நடக்குமா, நான் நம்புறேன் அப்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் பேச வைப்பாராங்க. ஆனா ஒன்று மட்டும் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, யாரு
அவங்க ஜெபம் பண்ணாம அற்புதம் அவங்களுக்கு நடக்கலாம். அதெல்லாம் பார்த்து நான் வர வேண்டியதில்லை, நான் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்காதீங்க, யாரும் நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அவருடைய பாதத்தையே தேடுவேன். அல்லேலூயா. நான் பாஸ்டர், நான் சர்ச்சனுடைய பெரிய மூப்பர், நான் சமுதாயத்துல ரொம்ப மதிப்புக்குரிய நபர், நான் போய் தரையில விழலாமா, நான் கீழே விழுந்தா என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. எனக்கு அற்புதம் வேணும், அதனால நான் என்னை தாழ்த்த போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பாடலாமா? அல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயலாதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயலாதட்டி நீரே, சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்ல பாடுவோம், சாத்தானை ஒடுக்கி நீரே, சர்வ வல்ல கைய மேல தட்டி கூடுமே. Thank you.